ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் நோ ஐடியா தமிழ். அண்ட் இன்றைக்கான வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, பிஎம்டபிள்யூ தீம்டு மொபைல் கேஸ் வந்து எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து Part-16 வீடியோ. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா Part-15 வரைக்கும் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பார்க்கலீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் கேஸ் வந்து செய்யறதுக்கு நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அப்புறம் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த Part-16 வீடியோவை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி Part-15 வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்தோம்னு வந்து பார்த்துடலாம். ஸோ Part-15 வீடியோவில் இந்த சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸோட சைடில் 0.5 சென்டிமீட்டர் வித் இருக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஸ்ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸை சுற்றியுமே ஒட்டணும்னு நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒட்டி முடிச்சாச்சு. ஸோ வந்து ஒட்டி முடித்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த Part-16 வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, அதே சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போவுமே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் MC-ல வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த MC-ல வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இந்த 0.5 சென்டிமீட்டருக்கு ஒட்டின அந்த ஸ்ட்ரிப்புக்கு ரெண்டு சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்ட போகிறோம். ஸோ அது ஒட்டுறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கயிறு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் MC-ல வந்து செஞ்சு எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த MC-ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டிடணும். ஸோ அந்த MC-ல ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ க்ளீன் பண்ணிட்டு ஒட்டினா தான் வந்து பார்த்தீங்கன்னா MC-ல நல்லா வந்து ஒட்டும், ஸோ இல்லைன்னா வந்து சரியாக வந்து ஒட்டாது. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா ஊசியை எடுத்து ஸோ கரெக்டாக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஸ்பேஸை வந்து பார்த்திங்கன்னா MC-ல யூஸ் பண்ணி நான் வந்து ஃபில் பண்ணுறேன். ஸோ நான் உங்களுக்கு வந்து இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணணும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒட்டுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஒட்டியாச்சு. ஸோ இப்போ ஒரு சைடு ஒட்டினதுக்கப்புறமா இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம MC-ல வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டின அந்த 0.5 சென்டிமீட்டர் வித் இருக்கிற அந்த ஸ்ட்ரிப்புக்கு ரெண்டு சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா MC-ல வந்து ஒட்டியாச்சு. ஸோ எப்படி ஒட்டியிருக்கணும் இப்போ உங்களுக்கு பார்த்தா நல்லா கிளியராகவே வந்து புரியும். ஸோ இப்போ இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா சைடுமே, அதாவது கேஸோட 4 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா MC-ல வந்து ஒட்டணும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 4 சைடுமே MC-ல வந்து நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா சைடுமே வந்து MC-ல வந்து கம்ப்ளீட்டாக ஒட்டியாச்சு. ஸோ இது வந்து பாருங்கள் நம்ம எப்படி ஒட்டியிருக்கோன்னு. ஸோ ஒட்டினதுக்கப்புறமா நான் வந்து சாண்ட்பேப்பர் யூஸ் பண்ணி கொஞ்சம் வந்து கரெக்டான ஷேப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்ஷன்லாம் வந்து கொஞ்சம் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களுமே வந்து ஒட்டிட்டு சாண்ட்பேப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து நல்லா வந்து வரும். சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுறது ஒன்று தான். ஸோ அண்ட் இந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து வருது, அதாவது சார்ஜிங் பாயிண்ட் போட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் மைக்ரோஃபோன்ஸ் அதுக்கான அந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ இந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுறது வந்து கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல ஒட்டும் போது. மற்ற இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒட்டுறது தான். ஸோ அதுக்காக உங்களுக்கு எப்படி ஒட்டணும்னு காமிக்கிறதுக்காக ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா விட்டு வச்சிருக்கேன். ஸோ மற்ற இடத்த செஞ்சுட்டு ஒரு இடத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி செய்யணுங்கிற காமிக்கிறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு வச்சிருக்கேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல வந்து எப்படி செய்யணும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ அதுக்காக ஒரு 0.3 சென்டிமீட்டர் வித் இருக்கிற மாதிரி ஒரு PVC ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல 2 மில்லிமீட்டர் தான் இருக்கணும். வித்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மில்லிமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இதோட லென்த் எவ்வளோ வேணால் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து தேவையான வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் லென்த்தாகவே எடுத்திருக்கேன். ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. ஸோ கரெக்டாக இந்த நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு 3 மில்லிமீட்டர் வந்துருக்கிற அந்த பீஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்புக்குள்ளே இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்டணும். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு எவ்வளோ லென்த்து வேணுமோ அதுக்காக மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான லென்த் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தேவையான அளவு மட்டும் நீங்கள் கட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் செய்யும் போது அந்த இடத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கட் பண்ண இந்த ஸ்ட்ரிப்பை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்படியே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வச்சு பெர்மனெண்ட்டாக ஒட்டிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒட்டிட்டேன். ஸோ எப்படி ஒட்டியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த இடத்துல திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து பண்ணுறது அதுக்காக தான், கேஸோட திக்னஸ் வந்து அதிகப்படுத்துறதுக்காக தான். இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கிறனால ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து அடித்தாலோ எதோ கீழே விழுந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஈஸியாக பிரேக் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா ஒரு நைஃப் யூஸ் பண்ணி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டை மட்டும் வந்து ஒரு சைடு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சீவி விட்டுக்கோங்க. ஸோ அது வந்து நம்ம எப்படி பண்ணணும் உங்களுக்கு நான் செஞ்சுட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு நல்லா புரியும்.
ஸோ இப்போ உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னா, இந்த மாதிரி கிராஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் நைஃப் யூஸ் பண்ணி சீவணும். ஸோ எப்படி பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சீவிக்கோங்க. ஒரு சைடு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து இப்படி மேலே போகிற கிராஸாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நைஃப் யூஸ் பண்ணி சீவிக்கோங்க. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா சீவி முடிச்சதுக்கு அப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் சாண்ட் பேப்பர் வந்து ஒட்டி வச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் தேய்க்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஸோ இப்போ இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் ஒட்டியிருக்க அந்த சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தேய்க்கணும். எப்படி தேய்க்கணும்னா கீழேருந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாக அந்த ஸ்டிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாக வந்து வச்சு பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா தேய்க்கணும். நீங்கள் வெறும் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சிங்கன்னா ஷேப் கரெக்டாக வந்து வராது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டெபிளான ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒட்டி வச்சிருக்கேன். அதாவது ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி வச்சிருக்கேன். ஸோ அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிராஸாக தேய்க்கணும். ஸோ நான் தேய்க்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக வந்து கீழேருந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சிக்கோங்க. இப்படி தேய்ச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வச்சு தேய்ச்சிங்கன்னா அதை வந்து படிப்போம் அப்படி பண்ணக்கூடாது. ஸோ நமக்கான தேவையான ஷேப் வந்து பார்த்திங்கன்னா வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி கிராஸை வந்து தேய்ச்சிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக தேய்ச்சி முடிச்சாச்சு. தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம ஒட்டின அந்த எக்ஸ்ட்ராவாக ஒட்டின அந்த ஸ்ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டின எம்சியிலோட அந்த இடத்தோட வந்து அப்படியே வந்து பிளெண்ட் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்கிறது இப்போ தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து எந்த ஒர்க்குமே பண்ண மாதிரியே வந்து தெரியாது. அது கூட அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிளெண்ட் ஆயிரும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஒட்டு பண்ணது. நீங்கள் கிராஸாக தேய்ச்சிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தோடையே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா பிளெண்ட் ஆயிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேல் கிராஸாக வந்து போகுது. நம்ம எப்படி எம்சியில் ஓட்டணுமோ அந்த எம்சியில் கூடவே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சரியாக வந்து சமமாக வந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒட்டினதுக்கு அப்புறமா இன்னொரு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 1 mm வித் இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப்பை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 mm தான் இருக்கணும். நீங்கள் கட் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக கட் பண்ணிங்கன்னா இது வந்து ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுலையுமே லென்த் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் இல்லை. நீங்கள் தேவையான அளவு தான் நீங்கள் வந்து கட் பண்ண போகிறீங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான அளவு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த கட் பண்ணி எடுத்த அந்த பீஸை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வச்சிருக்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சு இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஸோ அதாவது இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டணும். ஸோ ஒட்டி இருக்கிறது எப்படி இருக்குன்னு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் 1 mm தான் இருக்கணும் திக்னஸ். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஷேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கொண்டு வர முடியும். ஸோ இப்போ இந்த பீஸை வந்து ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எம்சியில் வந்து ஒட்டணும். ஸோ நம்ம முன்னாடி எப்படி ஒட்டணுமோ அதாவது இப்போ நம்ம எப்படி வந்து பார்த்தோமோ ஒட்டுறது ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டணும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் நம்ம எப்படி அந்த 0.5 mm வித் இருக்கிற அந்த ஸ்ட்ரிப்புக்கு சைடில் ஒட்டணுமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டணும். ஸோ அதாவது இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டணும். எப்படி ஒட்டியிருக்கோம்னு பார்த்துக்கோங்க. சேம் தான் நம்ம முன்னாடி எப்படி பண்ணாலும் அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்கிறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சைடில் எம்சியில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எப்படி ஒட்டணும்னு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ ஒட்டிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு மணி நேரம் நீங்கள் காய வச்சுக்கோங்க. நீங்கள் காய வச்சதுக்கு அப்புறமா கூட நீங்கள் வந்து சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சி அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கேப் வந்து விட்டுருப்போம். அதாவது கேஸோட ரைட் சைடில் இந்த இடத்துல வந்து ஒரு கேப் வந்துட்டுருக்கோம். ஸோ இது எதுக்காகனா நம்ம வந்து அந்த இடத்துல பிஎம்டபிள்யூ லோகோ வந்து பார்த்திங்கன்னா வைக்க போகிறோம். ஸோ அப்போ அந்த லோகோ வந்து வைக்கிறக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பேஸ் வந்து விட்டுருப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது இப்படி இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரணும். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் வந்து ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு எனக்கு தேவையான அளவு வந்து பார்த்திங்கன்னா நான் ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். நான் எந்த சைஸுக்கு லோகோ வைக்க போகிறேனோ அந்த சைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சிலிண்டரிக்கல் ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் எந்த சைஸுக்கு லோகோ வந்து வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதோட டயமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து சின்ன சைஸில் வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் சின்ன சைஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு எடுத்துருக்கேன். இது சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா இன்சுலேஷன் டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ அது எதுக்குன்னு நான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த சின்ன சைஸ் இந்த செஞ்சு வச்ச இந்த ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. பெர்மனெண்ட்டாக வந்து ஒட்டக்கூடாது, டெம்பரவரியாக தான் ஒட்டணும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம இதை வந்து எடுக்க முடியும் ஈஸியாக. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட Part-16 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சது. பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம Part-17 வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் Part-17 வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். இந்த மொபைல் கேஸ் வந்து இப்போ ரெடியாகுது. இதோட ஃபினிஷிங் நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம போய் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணால் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வழக்கம் போல் இந்த வீடியோ பற்றி தான் மறக்காமல் லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ பற்றின ஏதாவது கருத்துக்கள் தான் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களை Part-17 வீடியோவில் நாளை மறுநாள் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றியான்.
குட் பாய்.